ஃபேம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் ஹெல்மெட் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன், எங்கே போனாலும் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போவேன். ஸோ எனக்கு ஹெல்மெட் கேரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், எப்போ பார் தூக்கிட்டே சுற்றணுமா, அதனால அது ரொம்ப ஒரு பேர்டனாக இருக்கும். பட் ரீசெண்டாக நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்மெட் தூக்குற வேலையே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் கியர்ஸோட ஹெல்மெட் பேக்கு. இந்த பேக் வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு ஃபேம், நான் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். பட் அவ்வளோக்கா நான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக அதை யூஸ் பண்ணலை, லைக் ஒரு 10 டைம்ஸ் மேலே நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார் நான் யூஸ் பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா அதில் ஷேர் பண்ண போகிறேன். பேக் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குட்டி பவுச் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பலாக்லவா வச்சுக்கலாம் அப்படிங்களா. இதுவும் வந்துட்டு ரூம் கியர்ஸோட பலாக்லவா தான். ஆல்ரெடி 2 பலாக்லவா வச்சுருக்கேன், அது ரொம்ப பழசாயிடுச்சு அப்படிங்கிறனால ரூம் கியர்ஸ்லேயே எக்ஸ்ட்ரா 2 பலாக்லவா நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த கலர் ஒன்று, கிரே கலர் ஒன்று, அது வீட்டில் இருக்குது. பலாக்லவா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாத டைம் எடுத்து அந்த பவுச்சுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இந்த பேக்கில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இன்னர் லைனர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஒரு வெல்வெட் மாதிரி ஒரு மெட்டீரியல், நல்ல ஒரு சாஃப்டான இன்னர் லைனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் விழுகாது. அண்ட் என்னோட ஹெல்மெட்டில் இந்த பிக்டெயில் இருக்கனால இதை வந்துட்டு வைக்கிற அளவுக்கு பேக் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஜிப்பு மூட முடியாது ஏன்னா இது எக்ஸ்ட்ரா தனியாக நீட்டிகிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால் ஹெல்மெட்டை வச்சு ஏன் ஒரு ரோட்டில் வண்டியே இல்லையா, அப்புறம் யார் நடிக்கிறீங்க. ஓகே நம்ம டாபிக் வருவோம். என்னோடய ஹெல்மெட்டில் இந்த பிக்டெயில் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால இதுக்கேற்ற பேக் எனக்கு வந்துட்டு கிடைக்கல, ஏன்னா எந்த பேக்கில் வச்சாலும் இந்த பிக்டெயில் இடிக்கும், ஜிப் போட்டு க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அதனாலே நான் ஹெல்மெட் பேக் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தேன். பட் லக்கீலி இந்த ஹெல்மெட் பேக்கில் வந்துட்டு நம்ம ஹெல்மெட் பிக்டெயிலோடையே வந்துட்டு என்னால் ஜிப்போட முடிஞ்சுது, அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகிச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மோட்டோ வ்ளாகராக இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்மெட்டில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஜே மவுண்ட் மோட்டோ வ்ளாக் செட்டப்போடே நீங்கள் உள்ளே வைக்கலாம், ஏன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது உடஞ்சிருச்சு, அதனால் நான் மோட்டோ வ்ளாக் செட்டப்போடு வச்சு பார்க்கல. சோஃபா நான் யூஸ் பண்ணதில் என்னோடய ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ச்சேஸ் எவர். ஏன்னா ஏர்போர்ட்லலாம் எப்பா படாத பாடுபட்டோம் இந்த ஹெல்மெட்டோட, இதை நான் அப்பயே வாங்கியிருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் எங்களுக்கு ஹெல்மெட்டை கேரி பண்ணிகிட்டு இருந்ததுக்கு. ஹாய் ஹாய் டாகி, ரொம்ப நேரமாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான், இட்ஸ் ஓகே இருங்க நான் உங்களுக்கு உள்ள அறையில் வச்சு காட்டுறேன். அப்படியே அரைஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து இடா உள்ள கஷ்டமா. இப்போ பாருங்க நாங்கள் சிப் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்னோட ஹெல்மெட் பிக்டெயிலோடய பார்த்தீங்கன்னா என்னால் ஜிப் போட முடியுது. இருங்க இப்போ நான் அதை வியர் பண்ணி காட்டுறேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஹெல்மெட் எல்லா இடமும் கையில் எப்படி எப்படின்னு நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இது ஒரு பேக் பேக் மாதிரி மாட்டிட்டு போகிறது வந்துட்டு ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இந்த ஹெல்மெட் பேக்கோட பையிங் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட்டி சர்ப்ரைஸ், ரூம் கியர்ஸ் கிட்டே நாங்கள் பர்சனலாக பேசி நம்ம எம்ஏ ஃபேம்காக வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கோட் வாங்கியிருக்கோம். இந்த பேக் வாங்குறதுக்கு பெஸ்ட் டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டோர் வந்துட்டு நிறையா ஆஃபர்ஸ் போடுவாங்க, அந்த ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். பட் ஆஃபர் டைம் இல்லை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம எம்ஏ ஃபேமுக்காக கொடுத்துருக்க இந்த ஸ்பெஷல் கூப்பன் கோட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.